ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் குழந்தையோட அசைவை பற்றி ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ண போகிறேங்க. ப்ரெக்னன்சி டைமில் கர்ப்பகலத்தில் அந்த கருவோட அசைவு அப்படின்றது எத்தனை டைம் உதைப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் எந்த மந்த்லேருந்து எந்த மாதிரி அசைவுகள்லாம் இருக்கும், எந்த மாதிரி அசைஞ்சால் வந்து குழந்தைக்குள்ளே பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம், என்ன மாதிரி அசைஞ்சால் அவங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருக்காங்கன்னு அர்த்தம், அந்த மாதிரி அசைவை பற்றி ஒரு சில விஷயங்கள் இந்த வீடியோவில் சொல்கிறேங்க. பொதுவாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் பொழுது பெற்றோர்கள் தங்க குழந்தை வயதில் இருக்கும்பொழுது ஆரோக்கியமாக இருக்கணும், குழந்தை மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினைப்போம் இல்லையா. அதனால் பார்த்து பார்த்து சாப்பிட ரொம்ப பத்திரமாக இருப்போம். வழக்கமாக வயதில் இருக்க குழந்தை லைட்டாக நகர தொடங்கும் போது நம்மளுக்கு கரு நெளிவு அப்படின்றது நம்மளுக்கு நல்லா தெரியும். உள்ள கரு நெளியிறதும் அந்த மூமெண்ட் நம்மளால உணர ஆரம்பிக்க முடியும். சொல்லப்போனால் இது கர்ப்பத்தோட 17வது வாரத்துக்கு அப்புறம் நிறைய பேருக்கு நடக்கும். இது நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு சில பேருக்கு வந்து இது 20 வாரங்களுக்கு அப்புறம் தான் ஃபீல் பண்ண முடியும். இந்த அசைவை பற்றி ஒரு சில பேருக்கு சொல்கிறாங்க. ஏன்னா கர்ப்பகாலம் முழுவதுமே ரொம்ப கஷ்டமாக வாமிட்டிங், முதுகு வலி, கழுத்து வலி, கால் வலி, நிறைய பிரச்சனைகள் இருந்தால் கூட இந்த குழந்தையோட அசைவு வந்து அந்த அம்மாவுக்கு ரொம்ப ஆறுதலையும் மகிழ்ச்சியையும் ஒரு புத்துணர்ச்சியும் கொடுக்கும். அப்போ சரி, குழந்தை வந்து ஒரு இயல்பான அசைவு எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. பொது தாய்மார்களுக்கு குழந்தை உள்ள கரு நெளிவாங்க இல்லையா, அது ஒரு மாதிரி படப்படக்கிற மாதிரியோ இல்லை உள்ள டக்குன்னு குத்துற மாதிரியோ அது மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்கும். பெரும்பாலும் இது மாதிரி நிறைய கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து வருவாங்க. அதை டக்கு டக்குன்னு தலை வந்து உதைக்கிற மாதிரி, கை கால் வந்து கூசுற மாதிரி, முட்டி வந்து இடிக்கிற மாதிரி, இது மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்றப்ப குழந்தை நல்லா க்ரோத் ஆகிட்டு வராங்க. குழந்தை க்ரோத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. மோஸ்ட்லி இந்த அசைவுகள் எப்போ இது மாதிரி நல்லா தெரியுன்றப்ப 6 மந்த் 7 மந்த்தில் நல்லா தெரியும்னா, அப்போ குழந்தை கொஞ்சம் சைஸ் கம்மியாக இருப்பாங்க, உள்ள ஸ்பேஸ் நல்லா அதிகமாக இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து மூவ்மெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். எனக்கு 5 மந்த் ஆயிடுச்சு, எனக்கு இன்னும் மூவ்மெண்ட் தெரியலன்றவங்க கூட 5 மந்த் ஹெட்டில் கூட தெரிய ஆரம்பிக்குங்க. அப்படியே 5 மந்த் உங்களுக்கு தெரியலன்றப்போ டாக்டர் வந்து உங்களுக்கு அனமல் ஸ்கேன் எடுத்து எடுத்து பார்ப்பாங்க. அந்த அனமல் ஸ்கேனில் குழந்தையோட க்ரோத்லாம் பர்ஃபெக்டாக இருக்குன்றப்போ இன்னும் கொஞ்ச நாள் குழந்தை வந்து உங்களுக்கு அசைய ஆரம்பிப்பாங்க. சரி, நீங்கள் காலையிலையும் அப்புறம் ஆஃப்டர்நூன்லையும் ரெஸ்ட் எடுக்கிறீங்க அப்படின்றப்போ, அப்போ ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நடந்துகிட்டே இருந்து டக்குன்னு படுத்தீங்க அப்படின்றப்ப பாப்பா மூவ்மெண்ட் பண்ணுவாங்க. ரெண்டு நீங்கள் சாப்பிட்டு முடித்த பிறகு இப்போ பாப்பா மூவ்மெண்ட் பண்ணுறது நல்லா உங்களால் ஃபீல் பண்ண முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதனா ஸ்வீட் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற ஃபுட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்றப்போ அது டக்குன்னு குழந்தை வந்து அசைவாங்க. சரிங்களா, நீங்கள் பதட்டமாகவோ சோர்வாகவோ இருக்கீங்க, உங்களால் அசைய முடியாத அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்றப்போ அந்த டைம் குழந்தை நல்லா சூப்பராக அசைவாங்க. முக்கியமாக நீங்கள் ரொம்ப நேரம் நகராமல் ஒரே இடத்துல உட்காந்துட்டே இருக்கீங்க அப்படின்றப்போ உங்கள் உடம்புல சத்தம் சக்கரை அளவு குறையும். ஸோ குழந்தை வந்து நல்லா மூவ்மெண்ட் கொடுப்பாங்க. நீங்கள் சத்தமாக சிரிக்கும்போது உங்கள் இசையை கேட்டு குழந்தை நல்லா சிரிப்பாங்க, அசைவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் இடது பக்கம் படுத்தீங்கன்றப்போ குழந்தை நல்லா இன்னும் நல்லா சூப்பர் மூமெண்ட் கொடுப்பாங்க. நீங்கள் ஸ்நாக்ஸு, ஜூஸு, இந்த இதெல்லாம் சாப்பிட்டீங்க, உங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸு பிடிச்ச ஜூஸ்லாம் குடிச்சிங்கன்றப்போ குழந்தை நல்லா அசைவாங்க. முக்கியமாக குழந்தைக்கு நீங்கள் தாலாட்டு பாட்டு பாடினீங்கன்றப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. வயிற்றில் டார்ச் அடிச்சு பார்த்தீங்க அப்படின்றப்போ உங்கள் குழந்தையோட உதயம் உங்களால் நல்லா ஃபீல் பண்ண முடியுங்க. சரி, குழந்தை வந்து கருவில் எத்தனை முறை உதைக்கணுன்றதை ஷேர் பண்ணுறேங்க. உதைக்கிறது அப்படின்றது ஒரு சின்ன உயிராக இருக்கிறதால எத்தனை முறை உதைக்கணுன்றது வந்து தெளிவாக சொல்லலாம். சரிங்களா, அதனால் இப்போ குழந்தை இத்தனை முறை தான் உதைக்கணுன்றதுலாம் கிடையாது. ஒரு ஒரு மாதத்துக்கும் குழந்தை ஒரு ஒரு மாதிரி உதைப்பாங்க. ஆனால் நார்மலாகவே 1 ஹவருக்கு வந்து குழந்தை வந்து 10 டைம்ஸ் ஆச்சு கிக்கிங் இருக்கணும். இது வந்து 9வது மாதத்துலேருந்து 1 ஹவருக்குள்ள இப்போ குழந்தை வந்து ஒரு 10 டைம் ஆச்சு உதைக்கணும் அப்படி இருந்தாங்கன்றப்ப குழந்தை நார்மலாக இருக்கணும்னு அர்த்தம். முதல்ல 7வது மாதம் 8வது மாதத்தில் குழந்தையோட கிக்கிங் வந்து நிறைய டைம் தெரிஞ்சுனே இருக்கும். இது நார்மல் தான். ஒரு சில பேர் என்ன கேட்குறீங்க அப்படின்றப்போ, எனக்கு வந்து அந்த உதைகள் குழந்தை உதைக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க எத்தனை முறை உதைக்கிறாங்கன்றது எனக்கு கவுண்ட் பண்ண தெரியல, எப்படி கவுண்ட் பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. ஒரு நீளமாக ஒரு கயிறு மாதிரி எடுத்துக்கோங்க. அவங்க ஒரு ஒரு உதைக்கிறப்பையும் இப்போ 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 10 மணி வரையும் முடிச்சு போடுங்க. அவங்க எப்போல்லாம் உதைக்கிறாங்களோ அப்போலாம் முடிச்சு போடுங்க. இதில் ஹாஸ்பிட்டலில் சொல்லிக்கிற ஒரு ட்ரிக்ஸு, ஹாஸ்பிட்டலுக்கு போய் டெலிவரி வரல நீங்கள் அட்மிட் ஆனீங்கன்னா கூட குழந்தை எத்தனை டைம் உதைக்கிறாங்கன்றதை டாக்டர் முடிச்சு போட்டு ஒரு கந்த மாதிரி கொடுத்து முடிச்சு போட சொல்லுவாங்க. ஸோ பாப்பாவோட கீக்கிங் வந்து கண்டுபிடிச்சிடலாம். சார், நிறைய குழந்தைங்க நைட்டில் மட்டும் நல்லா உதைக்கிறாங்க நிறைய பேர் கேட்குறீங்க. நான் நிறைய விடல் திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருக்கேன், நீங்கள் அதே தான் கேட்டுகிட்டே இருக்கீங்க. குழந்தை நைட்டில் நாலு ஃபுல்லாக நடந்துகிட்டே இருக்கீங்க, திடீர்னு போய் படுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, குழந்தைக்கு ரொம்ப பதட்டம் ஆகிடும், பயம் ஆகிடும். என்ன திடீர்னு அம்மா நடவடமே மாட்டுறாங்க, அம்மாக்கு எதுவும் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு உள்ள கடற்கரை அப்படியே நெளியினு நல்லா உதைக்க நல்லா உள்ள ரொம்ப சுத்த ஆரம்பிப்பாங்க. ஸோ நைட்டில் குழந்தை வந்து நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க. ஏன்னா பகல் பொழுது அவங்க நல்லா தூங்கினே இருப்பாங்க, நைட் டைம் தான் அவங்க முழிச்சுப்பாங்க. அதனால தான் நம்ம தூங்குறப்ப அவங்க முழிச்சுக்கிட்டு நல்லா வாழ்த்தனம் உள்ள அதிகமாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இரவில் குழந்தை அசையறதுன்றது நார்மல். உள்ள குழந்தை அசையிறாங்க, கூடவே சேர்த்து ரத்தப்போக்கு வருது, வயிறு வலி அதிகமாக இருக்குது, வெள்ளைப்பிடிதலில் ஏதோ ஒரு மாதிரி துர்நாற்றமாக இருக்குது, இல்லை எனக்கு ஒரு மாதிரி மூச்சு வர்றதுக்கு சிரமமாக இருக்குன்னா மட்டும்தான் பயப்படணும் குழந்தை ஓவர் அசைகிறப்போ. மற்றபடி இல்லை குழந்தையோட அசை நார்மலாக தான் இருக்குங்க, இது மாதிரிலாம் எதுவும் இல்லைன்றப்ப நீங்கள் பயப்பட ஒரு அவசியமே கிடையாது. இது முதல் விஷயம். 2வது 5 மாதம் ஆகியும் எனக்கு வந்து குழந்தையோட அசைவு தெரிலனா ஒத்துத்தருக்கும் ஒரு ஒரு மாதம் தெரியும். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேபிக்கு வந்து 5 மந்த்து 2 வீக்ஸ் தெரிஞ்சிச்சு. 5 மந்த்து 2வது நாள் தெரிஞ்சு, 5 மந்த் ஸ்டார்ட் 2வது நாள். இதே செகண்ட் பேபிக்கு வந்து 4th மந்த் எண்டே கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் பேபியோட அனுபவம் வந்து செகண்ட் பேபிக்கு. அது மாதிரி ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நீங்கள் அதே யோசிச்சிட்டே இருக்கீங்கன்றப்போ 4th மந்த் எண்டு கூட
ஒரு சில பேர் கொஞ்சம் நேரம் கழிச்சு கூட கொஞ்சம் நாள் கழிச்சு கூட தெரியலாம். பட் ஃபைவ் மந்த் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும், இல்லை சிக்ஸ் மந்த் பாதியில் தெரிய ஆரம்பிச்சிடும் குழந்தையோட அசைவு. சரிங்களா, அப்படி தெளிறன்றப்போ லைட்டாக ஐஸ் ஐஸ் வாட்டர் குடிச்சிங்கன்னா சில்லுன்னு உள்ள போகிறப்ப லைட்டாக குழந்தை அசைவாங்க. எதனா தேன் மிட்டாயோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச கடலை பருப்பு உண்டையோ ஏதாவது சாப்பிட்றப்ப ஸ்வீட் உள்ளே போகிறப்ப குழந்தை அசைவாங்க. இல்லை ஏதாவது ஜூஸ் குடிக்கிறப்ப குழந்தை அசைவாங்க. உங்களுக்கு பிடிச்சதுனா ரொட்டீன் பாட்டு நீ ப்ரெக்னன்சி ஸ்டார்டிங்லேருந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க அப்படின்றப்போ அந்த பாட்டை டக்குன்னு நீங்கள் போட்டிங்க அப்படின்றப்போ குழந்தை அசைவாங்க. இதெல்லாம் நான் அனுபவபூர்வமாக நான் பார்த்த விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி குழந்தை க்ரோத் ஆகிட்டாங்கன்றப்போ அவங்க வயிற்றுக்குள்ளே இருக்கிறப்பே அவங்களுக்கு அழகாக ஒரு பேர் வச்சுருங்க. அப்பப்போ அந்த பேரை சொல்லி அவங்களுக்கு கூப்பிட்டுட்டே இருங்க. அந்த பேரை அவங்க கேட்கும்போதுலாம் அவங்க கிளிக் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி நீங்கள் தனிமையில் இருக்க மட்டும்தான் குழந்தை அசைவாங்க. நிறைய பேர் கூட இருக்கிறப்பலாம் குழந்தை அசைய மாட்டாங்க. சரிங்களா, அதே மாதிரி நீங்கள் குழந்தை மோஸ்ட்லி அசையவே இல்லை ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்கட்ட கொஞ்சம் நேரம் மல்லாந்து படுத்திங்கன்றப்போ குழந்தைய வந்து அசைது ஃபீல் பண்ணலாங்க. சரி, குழந்தை அசைய வச்சு ஆண் குழந்தையா பெண் குழந்தையன்றது சொல்ல முடியுமா நிறைய பேர் கேட்குறீங்க. ஒரு பாப்பா வந்து என்ன என்னுடைய அனுபவம் ஷேர் பண்ணுறாங்க. பெண் குழந்தையாக இருந்துட்டாங்கோ அவங்களுடைய மூமெண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், ரொம்ப சுட்டியாக இருப்பாங்க, ரொம்ப வாழ்த்தனமாக இருப்பாங்க. அதாவது மூமெண்ட் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆண் குழந்தையாக இருந்தாங்க அப்படின்ற மூமெண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், கொஞ்சம் சமத்தாக உள்ள அமைதியாக இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச், பை பை.